டிபிஐ தமிழ் நியூஸ். உக்ரைனில் மருத்துவம் படித்து வரும் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியைச் சேர்ந்த மூன்றாம் ஆண்டு மருத்துவ மாணவி லிஞ்சியா வீடியோ ஒன்றை தனது தந்தை ஜான் பிரிட்டோவிற்கு அனுப்பியுள்ளார். அந்த வீடியோவில் தங்களுக்கு போதிய உணவு தங்குமிடங்கள் இல்லாமல் மிகவும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும், அருகில் உள்ளவர்களுடன் சேர்ந்து மெட்ரோ சுரங்க பாதையில் தங்கியிருப்பதாகவும், தங்களுக்கு இந்திய அரசின் மூலம் கிடைக்க வேண்டிய எந்த உதவியும் இதுவரை கிடைக்கவில்லை என வேதனை தெரிவித்துள்ளார். இந்திய அரசு அளித்து வரும் உதவிகள் உக்ரைனின் மேற்கு பகுதியில் உள்ளவர்களுக்கு சென்றடைவதாகவும், கிழக்கு பகுதியில் உள்ள மாணவர்களுக்கு எந்த உதவியும் இதுவரை கிடைக்கவில்லை என தெரிவித்துள்ள அவர், மிகவும் சிரமத்தை சந்தித்து வருவதால் இந்திய அரசு கிழக்கு பகுதியில் உள்ள மாணவர்களுக்கு விரைந்து மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பேர் லின்சியா, என் ஊர் வேளாங்கண்ணி. நான் யுக்ரைனில் கார்கிவ்ன்ற சிட்டியில் மெடிக்கல் படிச்சிட்ருக்கேன். நாங்கள் இங்கே 3 டேஸாக வந்துட்டு வார் நடந்துட்டுருக்கு. நாங்கள் காலையில் எழுந்து சித்திலேருந்து கேட்குற சத்தம் பாம்பு பிளாஸ்டிங் சத்தம் மட்டும்தான். இங்கே வந்துட்டு எங்களுக்கு ஒரு தங்குறதுக்கு ஒரு நல்ல இடம் இல்லை. நாங்கள் மெட்ரோலேயும் அண்டர் கிரவுண்ட்லேயும் போயிட்டு தங்கிட்டுருக்கோம் டெய்லி. எங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, போத்திக்கு ஒரு பெட்ஷீட் இல்லை. அந்த குளூரில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, இந்தியன் எம்பசிக்கிட்டே நாங்கள் கேட்டிருக்கோம், நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. பட் ஆனால் அந்த ஹெல்ப் கார்கிவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை ரீச் ஆகலை. அது எல்லாருக்குமே, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதை தான் சொல்லிட்டுருக்கோம். எங்களுக்கு நான் மட்டும் இங்கே கஷ்டப்படல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு வந்துட்டு மெயில்ஸோ மெசேஜ் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். பட் நீங்கள் வந்துட்டு எல்லாத்துக்குமே உதவி பண்ணுறீங்க. பட் ஆனால் அந்த ஹெல்ப் எங்களுக்கு கார்கிவில் இருக்கிற ஸ்டூடெண்ட் எங்களை ரீச் ஆகலை. நாங்கள் இருக்கிறது வந்துட்டு ஈஸ்டர்ன் சைட். ஆனால் நீங்கள் பண்ணுற ஹெல்ப் எல்லாமே வெஸ்டர்ன் சைடுக்கு தான் போகுது. ஈஸ்டர்ன் சைடில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் நீங்கள் தான் சீக்கிரம் ரெஸ்கியூ பண்ணி இந்தியா அழைச்சிட்டு போகணும். நாங்கள் வந்துட்டு இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். எங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. டிபிஐ தமிழ் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஆல்ன்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட மொபைலில் எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்து சேரும். உடனுக்குடன் செய்திகளை பார்த்து பயன்பெறுங்க. உண்மை குரல் செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிபிஐ தமிழ் நியூஸ் இணைந்திருங்கள்.